அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்க போவது, தினமும் உங்களுடைய மூச்சை 3 லிருந்து 5 நிமிடங்கள் மூச்சை கவனித்து வந்தால் என்ன அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாக இயேசு செய்த அற்புதங்களை விட, சிறுடி சாய்பாபா செய்த அற்புதங்களை விட, தினமும் நீங்கள் 3 லிருந்து 5 நிமிடம் வரை குறைந்தபட்சம் உங்களுடைய மூச்சை நீங்கள் கவனித்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும், பொக்கிஷங்கள் புதையல்கள் கிடைக்கும். இதுக்கு புத்தர் வந்து கௌதம் புத்தர் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை மூலமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்தரை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து காலையில் பிரசங்கம் பண்ணுவார், அதாவது உரை நடத்துவார், சீடர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். அது வழக்கம் போல் ஒரு நாள் வந்து அரச மரத்து இடத்துல அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 500க்கும் மேற்பட்ட சீடர்கள் வந்து அங்கே உட்கார்ந்து காத்து கொண்டு இருக்கிறார். அதாவது புத்த பகவான் வராரு அப்படின்ட்டு. அன்றைக்கி புத்த பகவான் வரும்போது அவர் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சிறப்பாக உரை நடத்துவார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு கர்சீஃப் எடுத்துகிட்டு வர்றார், அதாவது பட்டு துணியாலான ஒரு கர்சீஃபு. அவர் வர்றாரு, உட்காராரு. அன்றைக்கி என்ன ஒரு உபதேசம் பண்ணுறாருன்னா, இதை பாருங்கள், என் கையில் வந்து கர்சீஃப் இருக்குது, இதில் வந்து 5 முடிகள் போடப்பட்டுள்ளது. இந்த 5 முடியில் எப்படி கட்டுறது நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில சீடர்கள் வந்து எப்படி போட்டிங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது ஒன்றுன்னா அதன்படியே கட்டிக்கிட்டு வந்துட்டால் அது கட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, சில பேர் வந்து இல்லை, அந்த முடிங்களை வந்து கட் பண்ணுமோன்னா இது பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. கட் பண்ணுமோன்னா முன்ன இருந்த வந்து அந்த கர்சீஃப் வந்து இருக்காது, துண்டு துண்டாகிடும். சரி, நீங்கள் வந்து இது எப்படி போட்டிங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதன்படி நீங்கள் கைட்டிடலான்னு சொல்கிறது விஷயம். ஆனால் இந்த 5 முடிகளுமே வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் போடப்பட்டுள்ளது. அது அகந்தை, கர்வம், இப்படி 5 சொல்கிறாரு. இதில் வந்து புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஒரே ஒரு முடி மட்டும் நீங்கள் கைட்டிட்டிங்கன்னா மீது 4 முடியும் வந்து தானாகவே இது கைண்டிக்கும். மீது 4 வந்து நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக இது கைண்டிவிடும் அப்படின்னாரு. அந்த ஒன்று என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விழிப்புணர்வற்ற தன்மை. இதுதான் சில பேர் வந்து சொர்க்கம், மோட்சம், பரலோக ராஜ்யம், முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விழிப்புணர்வு அற்ற தன்மை, அன்அவேர்னஸ் அப்படின்ற அந்த முடி மட்டும் கைண்டிச்சோம்னா மீதி இருக்கிற கர்வம், நான், இந்த இருக்கிற அகந்தை, கோபம், பொறாமை, இது போல் கெட்ட இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸ் எல்லாம் தானாக கைண்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இந்த அன்அவேர்னஸ் அப்படின்ற ஒரு முடி கைண்டணும், அதாவது கைட்டணுமனா அந்த முடி அவிக்கணுமனா என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் மூச்சை கவனித்து கொண்டே வாருங்கள். அதுதான் இதில் இந்த அன்அவேர்னஸ்ன்ற ஒரு நாட், அதாவது முடியை அவிக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தினமும் தியானம் பண்ணும்போது உங்களுடைய மூச்சு வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. 3 லிருந்து 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் இப்படி கவனிக்க என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதில் வந்து தேவையில்லாத எண்ணங்கள், தேவையுள்ள எண்ணங்கள், எல்லா எண்ணங்கள் வரும். நீங்கள் அதை வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். விட்னஸ்ஸு, ஜஸ்ட்டு விட்னஸ்ஸு. அது அந்த மூச்சு கவனிக்கும் போது உங்களுடைய கவனத்தில் எண்ணங்களெல்லாம் வந்ததுன்னா நீங்கள் அதை எதுவும் பொருட்படுத்தாமல் உங்களுடைய முழுக்க முழுக்க கவனம் வந்து மூச்சிலே வைங்க. மூச்சிலே இருக்கும்போது கிட்டக்கிட்ட வர எண்ணங்கள் வந்து 4 அடிவில் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். 1st நாள் 1000 வந்ததுன்னா 2nd நாள் 900 வரும். அப்புறம் போக 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 நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மூச்சு கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனசு வந்து வெறுமடையும், சுத்தமடையும், தூய்மையடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அன்அவேர்னஸ்ன்றது அவேர்னஸ் அடைவீர்கள். நீங்கள் அவேர்னஸ்ன்றது தான் ஞானத்தை அடைவீர்கள். அப்படி ஞானம் அடைஞ்சிட்டு பிறகு அதுக்கடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இருக்காது. அதுக்கடுத்து உங்களுக்கு அனைத்துமே பேரானந்தமாக இருக்கும் என சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுமென்னா, அதாவது முடிஞ்ச வரையிலும் ஒரு 3 லிருந்து 5 நிமிடங்கள் அல்லது 10 நிமிடங்கள் நீங்கள் யோகா, தியானம், வாக்கிங் எதனா பண்ணுங்கள், இந்த மூச்சு பயிற்சின்றது பண்ணுங்க. மூச்சு பயிற்சின்னு நான் பிராணாயம் சொல்ல, ஜஸ்ட்டு ஒரு 10 மாதத்தில் உட்காந்துக்கிட்டு உங்கள் மூச்சு கவனிங்க. அது 4 நாளில் உங்களுக்கே அது பழகிடும். அதை பற்றி நான் ஒரு தியானம் கூட செய்து அடுத்த வீடியோவில் வைக்கிறேன், பாருங்கள். இதுதான் இது புத்தர் சொன்ன அற்புதங்கள் நடக்க
மூச்சை கவனித்து வாருங்கள். இதுபோல் உங்களுக்கு ஆன்மீக கதைகள், மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்க்க விரும்பினால் கோல்டன் கேட் த்ரில்லர்ஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.